إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أنبارند سهودرغلي سنر باڑتلي الأصول الثلاثة مونر أடிப்படைகள் قبرلي வினவப்படுகின்ற مونر கேள்விகள் என்ற அந்த அடிப்படையை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அதில் முதல் அடிப்படையான ஒரு அடியான் தன்னுடைய இரட்சகனை அறிந்து கொள்வது என்பதை பற்றி பார்த்தோம். அதில் எங்களுடைய ரப் எப்படிப்பட்டவன் என்பதை பார்த்தோம். அவன்தான் வணங்குவதற்கும் தகுதியானவன் என்பதையும் அறிந்து கொண்டோம். அடுத்ததாக அதற்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய ஒரு வசனம்தான் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த வசனத்திலே தௌஹீதுடைய மூன்று வகைகளும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயங்களை பார்த்தோம். எனவே அல்லாஹு தஆலா தான் வணக்கத்துக்கு தகுதியானவன், அவன்தான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்றான். எனவே அவனைத்தான் நாங்கள் வணங்க வேண்டும். அவன்தான் நன்றிக்குரியவன். அவனைத் தவிர உள்ள அனைத்தும் படைக்கப்பட்டவர்கள் என்கின்ற அடிப்படையை பார்த்தோம். இன்றைய பாடத்திலே எவ்வாறு இறைவனை அறிந்து கொள்வது என்பது சம்பந்தமாக மூலநூலாசிரியர் சொல்கின்றார். فَإِذَا قِيلَ لَكَ بِمَ عَرَفْتَ رَبَّكَ فَقُلْ بِآيَاتِهِ وَمَخْلُوقَاتِهِ. உம்மிடம் வினவப்பட்டால், بِمَ عَرَفْتَ رَبَّكَ, உம்முடைய இறைவனை நீ எவ்வாறு அறிந்து கொண்டாய் என்று உன்னிடத்தில் வினவப்பட்டால், فَقُلْ بِآيَاتِهِ وَمَخْلُوقَاتِهِ, அவனுடைய அத்தாட்சிகளை கொண்டும் அவனுடைய படைப்புகளை கொண்டும் நான் அவனை அறிந்து கொண்டேன் என்று நீ சொல் என்று இந்த விடயத்தை நூலாசிரியர் ஆரம்பிக்கின்றார். எனவே ஒரு அடியான் தன்னுடைய ரப்பை எவ்வாறு அறிந்து கொள்கிறான் என்றால், பல விதத்திலே அறிந்து கொள்கின்றான். அதிலே மிக முக்கியமானதுதான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வைத்திருக்கக்கூடிய அத்தாட்சிகள், அதேபோன்று அவனுடைய படைப்புகள். இதன் மூலம் இறைவன் ஒருவன் இருக்கிறான், இவற்றை படைத்த ஒரு படைப்பாளன் இருக்கின்றான், இவற்றை திட்டமிடக்கூடிய ஒரு ரப்பு, ஒரு இரட்சகன் இருக்கின்றான் என்பதை மனிதன் அறிந்து கொள்ள முடியும். அதேபோன்று நபிமார்களை அனுப்பி அல்லாஹு தஆலா வேதங்களை இறக்கி அல்லாஹு தஆலாவை பற்றி அறிமுகப்படுத்தி இருக்கின்றான். அதேபோன்று இயல்பிலேயே ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்கின்ற உணர்வை அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான், வைத்திருக்கின்றான். இவ்வாறு ஒரு மனிதன் தன்னுடைய புத்தியின் மூலமாக சிந்தித்து அவனுடைய படைப்பு அல்லாஹுடைய படைப்புகளை பார்த்து, நிச்சயமாக இவைகள் ஒன்றும் தானாக உருவாகவில்லை, இவைகளை படைத்த ஒரு படைப்பாளன் இருக்கிறான், அவன்தான் சர்வ வல்லமையுடையவன் என்பதை புரிந்து கொள்வான். எனவே அதனால்தான் எவ்வாறு நீ உம்முடைய இறைவனை அறிந்து கொண்டாய் என்று உன்னிடத்தில் கேட்கப்பட்டால், அவனுடைய அத்தாட்சிகள் மூலமாகவும் படைப்புகள் மூலமாகவும் என்று சொல் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ஒமின் ஆயாத்திஹி லைலு வன்னஹார் வஷம்சு வல் கமர். அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளதுதான் இரவு, பகல், சூரியன், சந்திரன். இவைகள் அல்லாஹுடைய அத்தாட்சிகள், இவைகள் அல்லாஹுடைய படைப்புகள். அதே நேரத்தில் இவைகள் அல்லாஹு தஆலாவுடைய அத்தாட்சிகள். இவைகளை ஒருவன் சிந்தித்து பார்த்தால், இவைகளை படைத்த, இவைகளுக்கு இவைகளை திட்டமிடுகின்ற, இவைகளை இயக்குகின்ற ஒரு கடவுள் இறைவன் இருக்கின்றான், அவன்தான் சர்வ வல்லமையும் உடையவன் என்பதை புரிந்து கொள்வான். வமின் மஹ்லூ காத்திஹி சமாவாத்து சப, இன்னும் அல்லாஹுடைய படைப்புகளில் உள்ளதுதான் ஏழு வானங்கள், வல் அர்துன சப, ஏழு பூமி, வமன் ஃபீஹின்ன, அவற்றில் உள்ளவர்கள், உள்ளவைகள், வமா பைனஹுமா, அவைகளுக்கு மத்தியிலே உள்ளவைகள் அனைத்துமே அல்லாஹு தஆலாவுடைய படைப்புகள். எனவே ஒவ்வொரு படைப்பும் அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்பதற்கு ஆதாரமாக இருப்பதை நூலாசிரியர் குறிப்பிட்டு காட்டுகின்றார். எனவே இங்கே நூலாசிரியர் அல்லாஹு தஆலாவுடைய மூல நூலாசிரியர் அல்லாஹு தஆலாவுடைய உலகத்திலே அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அத்தாட்சிகளை, பல அத்தாட்சிகளை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். இவைகளெல்லாம் அல்லாஹு தஆலா ஒருவன் இருக்கிறான், அவன்தான் அல்லாஹுவை தவிர வேறு எந்த ரப்பும் கிடையாது, அவனை தவிர எந்த ஒரு படைப்பாளனும் இல்லை, அவன் தான் வணங்குவதற்கும் தகுதியானவன் என்கின்ற விடயத்தை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றன. எனவே இங்கே படைப்புகள், அத்தாட்சிகள்